சாதா தொலைக்காட்சி நேயர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். குரல்வெளி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நன்றி நிறைந்த வாழ்த்துகள். இன்று நாம் புதிய அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அதிகாரம் எண் 6, வாழ்க்கை துணை நலம். இன்று குரல் எண் 51 நாம் பார்க்கின்றோம். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்த கால் வாழ்க்கை துணை. பொருள் என்ன? வாழ்க்கை துணை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை என்று இருக்கிற இல்லறத்தினுடைய அந்த தலைவி, கணவனின் மனைவி, அவர் மாண்புக்குரிய வகையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்து மனைத்தக்க மாண்புடையளாகி ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு இல்லம், அதற்குரிய வகையில் மாண்போடு இருக்கிறவராக தன்னை அமைத்து கொண்டு தற்கொண்டான் வளர்த்த கால், தன்னை பேணுவதற்கென்று இருக்கிற கணவன், அந்த இல்லத்தின் தலைவன், அவருடைய வருவாய், பொருள் ஈட்டுகிறார், உழைக்கிறார், வேலை செய்கிறார், அதில் அவர் கொண்டு வருகிற அந்த வருவாயை கொண்டு தானும் மாண்புடையவளாக இருந்து கணவனின் வருவாயை கொண்டு சிறப்பான முறையில் அந்த குடும்பத்தை பேணி வளர்க்கிறவராக இருக்கிறாரே, அவர்தான் சிறந்த துணை. ஆக தற்கொண்டான் கணவன், கணவனுக்குரிய அந்த வருவாயை விடவும் கூடுதலாக செலவு செய்கிற ஒருவர் சிறந்த மனைவியாக இருக்க முடியாது. அந்த குடும்பத்துக்கு தகுந்த மாண்பு இல்லாதவராக ஒருவர் இருக்கிறார் என்றாலும் அது அங்கு சிறப்புக்குரிய ஒரு செயலாக அமையாது. அந்த வகையில் வாழ்க்கை துணையாக இருக்கிறவர் இந்த இரண்டையுமே இரண்டு கண்களாக ஏற்று அங்கு வாழ்க்கையை நடத்த வேண்டும், மாண்போடு நடக்க வேண்டும், கணவனின் வருவாய்க்கு ஏற்ற வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வருவாய் குறைவாக இருக்கிறது என்று அங்கு குறைபட்டு கொண்டு அங்கு உள்ளத்திலே புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. இருக்கிற வருவாயில் எவ்வளவு நிறைவாக அமைத்துக் கொள்ள இயலுமோ அதை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த குரல் ஒரு வழியை அமைத்து தருகிறது. நல்ல ஒரு துணை, நல்ல ஒரு குடும்பத்திற்குரிய மாண்பு என்பது எது என்று நாம் பார்க்கின்றோம். அதை இரண்டு வகையிலே சிந்திக்கிறார்கள். ஒன்று நற்குணம், நல்ல பண்புகள். இரண்டு நல்ல செய்கைகள், நல்ல செயல்கள். நற்பண்புகள் என்று எவற்றையெல்லாம் சொல்கிறோம்? ஒன்று கணவன், பிள்ளைகள் இவர்களை பேணி காக்கின்ற நல்ல ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம். அதை போன்று தேவையில் இருக்கிறவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு கொடுக்கின்ற விருந்தோம்பல், அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல கொடைகள், அவர்களை நாம் பேணி காக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு உயரிய எண்ணம், இத்தகைய இந்த பண்புகள் இவற்றோடு சேர்த்து தங்களுடைய அக்கம் பக்கத்தார், தங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்கள் அவர்களோடு நல்லுறவை பேணுதல். ஆக அடிப்படையில் பேணுகின்ற நன்மனம் கொண்டவர் கணவனை, பிள்ளைகளை, அக்கம் பக்கத்தாரை, தேவையில் இருக்கிற ஏழைகளை பேணுகின்ற அந்த ஒரு நன்மனம், நல் எண்ணம், அவை எல்லாமே நல்ல குணங்கள், நற்பண்புகள் என்று நாம் பார்க்கின்றோம். பண்பும் பயனும் உடையதுதான் அங்கு இல்வாழ்க்கை. அதற்கு அறனும் அன்பும் வேண்டும் என்று பார்க்கிறோம். அன்பின் மிகுதியினால் இவர்களை எல்லாம் பேணி காக்கின்ற அந்த ஒரு உயரிய நெறியை கொண்டவர் அவர் நல்ல ஒரு துணை என்று நாம் பார்க்கின்றோம். இவற்றோடு அந்த மனைவி செய்கிற செயல்கள், அங்கு நல்ல சுவையாக உணவு படைத்தல், அந்த வீட்டை நன்முறையில் கவனித்துக் கொள்ளுதல், எல்லா வகையிலுமே பாதுகாப்பாக அமைதல், இப்படிப்பட்ட செயல்பாடுகளையும் செய்கின்ற ஒருவராக அந்த வாழ்க்கை துணை இருக்கிறார். ஆக இந்த செயலை மனைவி மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றல்ல, கணவனும் செய்யலாம். அந்த வீட்டு சூழலுக்கு ஏற்ப ஒருவர் ஒருவருக்கு அங்கு துணை நிற்றல் என்பது மிகச் சிறப்புக்குரிய வகையில் அமையும். நீதிமொழிகள் 31:27 சொல்கிறது, நல்ல ஒரு மனைவி என்பவர் தன் வீட்டு அலுவல்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். தன்னுடைய உணவுக்காக பிறர் கையை எதிர்பார்த்து சோம்பி இருக்க மாட்டார், சோம்பலாய் இருக்க மாட்டார். அப்படி என்றால் தன் கணவனின் வருவாய் அதற்கேற்ற வகையில் தானும் உழைத்து சோம்பல் இல்லாமல் அங்கு வருவாயை பெருக்குகின்ற முயற்சியை மேற்கொள்வார். அதே வேளையில் தன் இல்லத்தின் அலுவல்கள், தன் பிள்ளைகளை பராமரித்தல்,
தன் வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தல் அதிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பார் என்று நீதிமொழிகள் ஒரு செய்தியை கூர்மையாக நமக்கு இங்கு தருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த வகையில் குறள் நெறியும் இறை நெறியும் தருகின்ற முறையில் இங்கு இல்லங்களிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கை துணை இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மாண்புடைய ஒரு வாழ்க்கை துணை. அவர்களால் அவருடைய கணவனுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இல்லத்தில் இருக்கிற வாழ்க்கை துணை இத்தகைய வாழ்க்கை முறை வாழ்வதற்கு உறுதியேற்றுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.